ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ். ஆமாம், நம்ம வந்து ஆக்சுவலாக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறையா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ப்ளஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக நிறையா நட்ஸு ஓட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி இது பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி நல்லா எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்க கேன்சருங்கிற ஒரு டிசீஸ் வந்து வரவே வராது. கேன்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால, ஸோ கத்திரிக்காயை நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கோங்க. செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய். ஆக்சுவலாக முருங்கை மரமே வந்துட்டு ஒரு மருத்துவ மூலிகை கொண்ட மரம்னே சொல்லி சொல்லலாம். ஏன்னா அதில் வரக்கூடிய முருங்கைப்பூ, முருங்கை இலை, அதே சமயத்தில் முருங்கைக்காய் எல்லாமே வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. முருங்கைக்காய் நம்ம அதிகமாக எடுத்துக்க நம்மளுடைய பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா, முருங்கை கீரை. முருங்கைக்கீரை அதிகமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட்டும் நம்ம உடம்புக்கு நல்லா கிடைக்கும். இந்த முருங்கைப்பூவில் நிறையா நம்ம பொரியல் மாதிரி பண்ணியும் சாப்பிடுவாங்க. வில்லேஜ் சைடில் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியலுமே பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். தேர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி போட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கொஞ்சம் பூண்டு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருங்காயம், இது எல்லாமே உருளைக்கிழங்கு செய்கிறப்போ உள்ளே போட்டு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. நீங்கள் உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த வெண்டைக்காயை பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நல்லா வேக வச்சு பொரியல் மாதிரி பண்ணி அதிகமாக நீங்கள் எடுத்துக்க உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்துட்டு மோஸ்ட்லி இங்கே சிட்டி சைட்ஸ்லாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாம் வில்லேஜ் சைடில் தான் அதிகமாக வந்துட்டு பீர்க்கங்காய் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்துட்டு இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்க உங்களுக்கு கண் பார்வை குறைபாடு சரி செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே ஸ்பெக்ஸ் தான் போட்டிருக்காங்க. மேபி அது லாங் சைட்டட்னஸாகவும் இருக்கலாம், இல்லை ஷார்ட் சைட்டட்னஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீர்க்கங்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சேர்த்துக்கிட்டாலும் வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சௌச்சௌ. சௌச்சௌ வந்துட்டு மேராக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சௌச்சௌ நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, புடலங்காய். புடலங்காய் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்க நம்ம உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயத்தில் என்னென்னா, சுகர் பேஷண்ட் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும். சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் வரவே வராது. அந்த புடலங்காயை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பீட்ரூட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு பீட்ரூட் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய பிளட் வந்து நியூவாக வந்துட்டு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு உடம்புக்கு வந்து நிறைய பிளட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீட்ரூட்னுடைய இந்த தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு நீங்கள் லைட்டாக உங்களுடைய லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து ஞாபக சக்தி வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க காலிஃப்ளவர் நல்லாவே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வாழைப்பூ பொரியலாம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வாழைப்பூ வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதில் பொரியல் பண்ணி சாப்பிட்டா இந்த வாழைப்பூ பொரியல் வந்துட்டு அதிகமாக சாப்பிட உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும். ஆக்சுவலாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு நிறையா வந்துட்டு வீடியோ அப்கமிங் டேஸில் வந்துட்டு நிறையா வந்துட்டு எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.